நடத்துதல் என்னால் சொல்ல முடிந்ததை சொல்லி முடிக்கின்றேன். அடுத்து உரையாற்று, தூங்குகின்ற நம் சமுதாயத்தை தட்டி எழுப்பு என்று சொல்லுவாய். இன்றைக்கு உன் இரங்கல் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை கூட்டங்கள் போட்டாய்? ஒவ்வொரு கூட்டத்திலும் பக்கத்தில் நின்று கொண்டு என் பேச்சை கேட்டு ரசிப்பாய், உற்சாகப்படுத்துவாய். தம்பி, இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்புவதுதான் நம்முடைய லட்சியம். அம்பேத்கருடைய பெயரில் ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவி நம் பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்ட வேண்டும், நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும் என்று எத்தனை லட்சிய கனவுகள் கண்டாய், இப்போது எங்கே போய்விட்டாய்? அம்பேத்கரிடம் ஆலோசனை கேட்கவா? அண்ணா, எங்களை ஏன் இப்படி பிரிந்து விட்டு சென்றாய்? எங்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறது அண்ணா. ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசி முடித்த பின் சோர்வு திருப்பாய் என்று டீ வாங்கி கொடுப்பாய், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாய் என்று யார் அண்ணா கொடுக்க போகிறார்கள்? கூட்டம் முடித்த பிறகு இரவு ஒரு மணிக்கு மேலானாலும் ஹோட்டலுக்கு அழைத்து போய் நீ உணவு வாங்கி கொடுத்து எங்களை அரவணைப்பாய், அன்பாய், ஆதரிப்பாய், உபசரிப்பாய். இனி எங்களை உபசரிக்க யார் இருக்கிறார்கள்? எது வேண்டுமானாலும் கேளு தம்பி, உனக்காக நான் எது வேண்டுமானாலும் வாங்கி தருகிறேன் என்று கேட்பாய். நான் என்ன அண்ணா உன்னிடம் கேட்க போகிறேன்? இறுதியாக ஒன்று கேட்கிறேன். உன்னுடைய ஓயாத சுறுசுறுப்பையும் கலியாத மனத்தையும் இரவலாக தந்து நான் வரும்போது உன் காலடியில் சேர்த்து விடுகிறேன். வணக்கம். நான் எந்த